அதிகாரிகளின் கனிவான கவனத்திற்கு. நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு என முக்கிய நகரங்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில்கள் இயக்கப்படுவதால் நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உணவகம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட பழமையான ரயில் பெட்டிகளை பயனுள்ளதாக மாற்ற புதிய முயற்சியை தெற்கு ரயில்வே மேற்கொண்டுள்ளது. பழைய ரயில் பெட்டிகள் புனரமைக்கப்பட்டு அவை உணவகமாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டி உணவகம் பயணிகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. ரயில் பெட்டியில் உள்ள சில இருக்கைகள் உணவக மேசைகள் அமைக்கப்படும் வகையில் அகற்றப்பட்டுள்ளன. ஒரு பெட்டிக்குள் ஒரே நேரத்தில் 40 பேர் அமர்ந்து சாப்பிடும் வகையில் இருக்கைகளும் மேசைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. குளிர்சாதன வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டி உணவகத்திற்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ரயில் பெட்டி உணவகத்திற்கு வெளியே வழக்கமான ஓர் உணவகமும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் வசதிக்காக 24 மணி நேரமும் இந்த உணவகம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதியுடன் இயங்கும் ரயில் பெட்டி உணவகத்திற்கும் அதற்கு வெளியே இயங்கும் உணவகத்திற்கும் உள்ள ஒரே வேறுபாடு விலை வித்தியாசம் மட்டும்தான். ரயில் பெட்டி உணவகத்தை ஒட்டி வெளியில் உள்ள உணவகத்தில் விற்கப்படும் உணவுகளின் விலையை விட ரயில் பெட்டி உணவகத்தில் விற்கப்படும் உணவுகளின் விலை சற்று அதிகமாக உள்ளது. இந்த உணவு வகைகளுடன் தேநீரும் விற்பனை செய்யப்படுகின்றன. ரயில் பெட்டி உணவகத்தில் விரைவில் அசைவ உணவு வகைகளும் இடம் பிடிக்கும் என கூறுகிறார் அதை ஏற்று நடத்தும் ஒப்பந்ததாரர் கோபிநாத். இது வந்து நாங்கள் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரயில்வே வந்து இந்த டீமை வந்து ஜனங்களை சேர்க்கணான்னு ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ட்ரெயின் கோச் வச்சு 2 மந்த்ஸ் ஆகுது. 2 மந்த்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணியிருக்கோம். ஜனங்க நேற்று ஓப்பன் பண்ணோம். ஜனங்க ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. இப்போதைக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டு, சாட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் சைனீஸ் ஐட்டம்ஸு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். பேக்கரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் வெளியில் வந்து ஒரு 120 பேர் உட்காரத்துக்கான சீட்டிங்ஸ் இப்போ இருக்குது. ஏசி டைனிங் ஹாலில் ஒரு 45 மெம்பர்ஸ் உட்காரலாம். சார்ஜஸ் வந்து அதுதான் ஒரு 20% டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். உங்களுக்கு சாப்பிட்லாம், அனைத்து வகையான வெளியில் இருந்த மக்களும் வந்து சாப்பிட்லாம். உள்ளே போகிறவங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில் பெட்டி உணவகத்தில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் நல்ல சுவையுடன் இருப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ரயில் பெட்டிக்குள் அமர்ந்து சாப்பிடுவது புதிய அனுபவத்தை தருகிறது எனவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் செட்டப்பு, இதை ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரேட் எல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ஃபுட்டு வந்துட்டு வடை சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு we actually tasted this exactly like Kerala. This is how exactly we make food in Kerala too. நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோம். சரி, ஆஃபீஸ்க்கு ஒன்றும் டைம் இருக்குதுனால சாப்பிட்டு போகலான்னு வந்தப்போ நல்லாயிருக்கு. இங்கே பிளேட் வைஸ் நாங்கள் தோசையும் பொங்கலும் ஆர்டர் பண்ணோம். ப்ரைஸ் வைஸும் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இங்கே மற்ற ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இங்கே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா உட்காந்து சாப்பிட்லாம். ரயில் பெட்டி உணவகம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய நுழைவு வாயிலுக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த உணவகத்தை பயணிகள் மட்டுமின்றி அனைவரும் ஆர்வத்துடன் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ரயில் பெட்டி உணவகத்தை அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தும் பொதுமக்கள் உணவு வகைகளை மலிவான விலையில் கிடைப்பதை ரயில்வே நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.